லோ பட்ஜெட்டில் கவுஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால டீட்டெயிலாக அந்த வீடியோ ஃபுல்லாக லோ பட்ஜெட் கவுஸ் தான் பார்க்க போகிறோம். நல்ல மாடு எடுத்து அவருக்குரிய வழிமுறைகள் எல்லாம் சொல்லி கொடுத்து இதில் எப்படி வந்து ஜெயிச்சு மேலே வரலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவேன். இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்தாங்க, இது ஒரு 20 லிட்டர் பக்கெட்டிங்க, ஒரு 17 லிட்டர் கறந்துருக்காங்க, அதெல்லாம் அரை மாடி தான் கறப்பாங்க, ஜாஸ்தியெல்லாம் கறக்க மாட்டாங்க. சுழி எது வையமில்லாத மாடு, கருப்பில் செம்பூத்து சட்டைங்க, ரெண்டு வல்ல கெடேரி கருப்பு சட்டை, நல்ல பதிஞ்ச மாடுன்னு சொல்லுவாங்க. ஒரு ரெண்டு நேரம் ஒரு 15-16 லிட்டர் எதிர்பார்க்கலாம். நல்ல ஜெர்சி ஃபேட் டேஷன் அப் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இது சிவப்பு வல்லைங்கன்னா, சிவப்பு வல்லைனாலும் ஒரு 10-20 லிட்டர் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா மாடு. இதெல்லாம் வந்து ரேரு. காம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 காம்புக்கு கேரண்டியாக தான் கொடுத்துட்ருக்கோம். எந்த ஒரு தப்பு தவறு இல்லாத மாடே கொடுக்குறோம். இப்போ கம்மியான மெயின்டெனன்ஸில் நல்லா பால் கறக்கணும்னா என்ன பீடு சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஹாய் டினோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி, பொள்ளாச்சிலேருந்து ஒரு உடுமலைப்பேட்டை அந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம். ஸோ கவு ஃபார்ம் சம்பந்தமாக வீடியோ பார்த்துருக்கோம் ஆல்ரெடி, நீங்கள் பின்னாடி பார்த்துருப்பீங்க. ஒரு கட்டத்தறையில் தான் நிற்கிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கவு ஃபார்ம் வைக்கணும்னா எப்படியெல்லாம் வைக்கணும், என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணும், ஒரு ப்ராஃபிட் எவ்வளோ பார்க்கலாம், ஒரு மாடு வச்சா லாபம் வருமா வராதா, 20 லிட்டர் கிடக்குமா, 25 லிட்டர் கிடக்குமா, 15 லிட்டர் கிடக்குமான்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாமே லாஸ்ட் வீடியோவில் கிளாரிஃபை பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் லிங்க், அதை போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு லோ பட்ஜெட்ல பாருங்க, லோ பட்ஜெட்ல கவுஸ் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால டீடைலா அந்த வீடியோ ஃபுல்லா லோ பட்ஜெட் கவுஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புதுசா பாக்குறவங்களுக்கு உங்க பேரு, நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிறீங்க. நான் விக்னேஷ், கவு புரோக்கர், பொள்ளாச்சிங்க. சொந்த ஊர் வந்து கேரளாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா பிறந்த வளர்ந்ததெல்லாம் கேரளா, படிச்சதெல்லாம் தமிழ்நாடு. படிச்சுட்டு மாட்டு மேல இஷ்டப்பட்டு அந்த மாடு தொழிலை வந்து கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா நல்லபடியா வர்றவங்களுக்கு நல்ல மாடு எடுத்து அவருக்குரிய வழிமுறைகள் எல்லாம் சொல்லி கொடுத்து இதுல எப்படி வந்து ஜெயிச்சு மேல வரலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவேன். காது கொடுத்து கேட்கறவங்களுக்கு மட்டும். கண்டிப்பா இப்ப மாடு வாங்கிட்டேன் இதோட முடிஞ்சு சொல்லிட்டு போற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒரு சில ஆளுங்க கேட்பாங்க நம்ம கிட்ட, அவங்க கிட்ட வந்து எனி டைம் மாடு எடுக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் போன் அவாய்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு 1:30 ஒரு மணிக்குள்ள அந்த போன் ரிட்டர்ன் பிக்அப் பண்ணி பேசிடுவேன் நான். நல்ல மாடு எடுத்து எப்படி நீங்க ஜெயிக்கலாம். இப்ப 10,000 ரூபாய் நீங்க செலவு பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு 5,000 ரூபாய் நீங்க வந்து அதுல லாபம் சம்பாதிக்கணும். 10,000-5,000 சொல்ல, ஒரு 500,000 கிடைச்சா தான் நீங்க ஜெயிக்க முடியும். 1,00,000 ரூபாய் போட்டு ஒரு மாடு வாங்குறீங்க அப்படின்னா வந்து அந்த மாட்டுல ஒரு மாசம் ஒரு 10,000-5,000 உங்களுக்கு கிடைச்சா நீங்க பெனிஃபிட்டா இருக்கும். அப்ப அதுக்குள்ள மாடு எடுக்கணும். நம்ம 50,000-55,000-60,000 கிடைச்சிட்டு இருந்துச்சு மாடுங்க, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்மளே கழிக்கிற மாதிரி ஆயிருச்சு. ஒரு அரைக்கரவை மாடு வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரு சராசரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30-35 ரூபாய் அந்த ரேஞ்சில வந்து இந்த மாதிரி மாடு கிடைச்சிருந்துச்சு. இப்ப அதே ஒரு 40-45 போயிருச்சு. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி மாடுகள் குவாலிட்டி வைஸா எடுக்கலாம். ஏன்னா விலை கம்மியா இருந்தா அதோட குவாலிட்டி, மாட்டோட குவாலிட்டி கம்மியாகும். நம்ம வந்து விலை கம்மியான மாடுக்கு இப்ப தொடரலீங்க. ஒரு 65-1,00,000 ரூபாய்க்குள்ள மாடுகள் இருக்கு, அதை ஒவ்வொரு மாடா வரிசையா பாத்துடலாங்களா ஜி. இப்ப வந்து ஒரு கஸ்டமர் வந்தாங்க, கண்ணு போட்டு ஒரு 3 நாள் ஆன மாடு வந்து கறந்துருக்காங்க, 2 மாடு தான் கறந்துருக்காங்க. இது ஒரு 20 லிட்டர் பக்கெட்டிங்க, ஒரு 17 லிட்டர் கறந்துருக்காங்க, அதெல்லாம் அரை மாடி தான் கறப்பாங்க, ஜாஸ்தியெல்லாம் கறக்க மாட்டாங்க. ஏன்னா வண்டி ஏத்தனால இங்க லோக்கல் போதுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மாடுக வந்து சராசரி ஒரு 65 ரூபால இருந்து ஒரு 1-1.5 வரைக்கும் இந்த லைன்ல மாடு இருக்குங்க. இது மாடுக பிரீடு. ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கெடேரி பக்குவத்துக்கு, இந்த கெடேரி கன்னி பேருன்னு சொல்லுவாங்களே கன்னித்தன்மை உள்ள பசுகள், அந்த மாதிரி உள்ள மாடுகள் வந்து எடுக்கணும். வயசு கம்மியா இருக்கணும்னா இந்த இடத்துக்கு நம்ம வருவோம். இதை பல வீடியோல நீங்க பாத்துருக்கலாம். இது ஒரு கெடேரி பக்குவமான மாடுங்க, ரெண்டாவது ஈத்து மாடுங்க. சுழி எது வையமில்லாத மாடு, கருப்புல செம்பூத்து சட்டைங்க, ஃபேட் எஸ்னப் ஒரு 4 பாயிண்ட் பக்கம் கிடைக்கிற மாதிரி மாடுகள். இதெல்லாமே சென மாடுங்க, கண்ணு போட்ட மாடுக சேல்ஸ் ஆயிடுச்சுங்க. ஒரு அளவான பட்ஜெட்ல வர்ற ஆளுக்கு ஒரு 70-75 அந்த மாதிரி வர பட்ஜெட் வர அளவுக்கு இங்க கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். லோ பட்ஜெட்ல போறோம். லோ பட்ஜெட் ஓகே. ஒரு 70-75 லோ பட்ஜெட் ஆயிடுச்சுங்க. ஹையர் ரேஞ்ச்னா 1.5 லட்சம் வரைக்கும் போகுது. 1.5 லட்சம் வரைக்கும் போயிருச்சு. ஆமாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டே வல்லுங்க, ரெண்டு வல்ல கெடேரி கருப்பு சட்டை, நல்ல பதிஞ்ச மாடுன்னு சொல்லுவாங்க. ஒரு ரெண்டு நேரம் ஒரு 15-16 லிட்டர் எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேல எதிர்பார்க்குங்கிறது கெடேரியில சிரமம். ஆனா அளவான ஹைட்டு, வெயிட் கம்மி, ஆனா இந்த கலருக்கு விலை போயிருங்க. கலர் தான் விஷயம். சரி, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வல்லுல கெடேரிங்க. இதெல்லாம் கண்ணு போறதுக்கு வந்து ஒரு 10-15 நாள் அந்த மாதிரி பிடிக்க டைப்ல இருக்கிற மாடுங்க. சரிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3வது கண்டிஷனுங்க. மாடு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை சட்டை, வெள்ளை வந்து மெஜாரிட்டி ஜாஸ்தி. மாடு வந்து ஒரு 18 லிட்டர் எதிர்பார்க்கலாங்க. மாடு 18 லிட்டர் எதிர்பார்க்கலாங்க. சுபாகத்துக்கு பிரச்சனை இல்லை, மாடு நல்ல மாடுங்க. ஒரு சிலது கொஞ்சம் வந்து வெளியேந்து கொண்டு வரப்ப அந்த சுபாகம் கொஞ்சம் மோசமா இருக்கும், அதை பழக்கி மாத்தி எடுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3வது கண்டிஷனுங்க. சந்தன பிள்ளைன்னு சொல்லுவாங்க. சுழி வந்து பாத்தீங்கன்னா வையம் இல்லாத சுழி. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பூரான் சுழி, அசவு, இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா இது கீழே
வந்தால் தான் அந்த சுழி வந்து அசவல் சேரும். இதுக்கு திமிலுக்கு இந்த சைடு போயிட்டாலே சுழி வையம்லாத சுழிதாங்க. சரிங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சுழி இருக்கும், அது இந்த மாட்டில் இல்லை, அது நீர் சுழிம்பாங்க. அந்த நீர் சுழி பார்த்து எடுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதோட பாரம்பரியம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கிணத்துல தண்ணி குறையக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளுக்கு வந்து இந்த நீர் சுழி வந்து ஒரு இம்பார்ட்டண்டாக பார்த்துருப்பாங்க. சரிங்க. அந்த மாதிரிங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாடு வந்து பூக்காம்பு நல்ல ஜெர்சி ஃபேட் ஏசன் அப் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற ஆளுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இதெல்லாம் எவ்வளோ லிட்டர் இருக்கும் ஜி? ஒரு 18 லிட்டர் எதிர்பார்க்கலாங்க. 9 18 லிட்டர் எல்லாம் ஜெர்சி கிராஸ் தானுங்க. சரி. இங்கே வந்து நான் சொன்ன பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கம்மி அளவான மாடுன்னு சொல்கிறல அந்த மாதிரி கண்டிஷனு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரத்த சவளை கணக்கில் சொல்லலாங்க. ரத்த சவளையில் பிளாக் லைட்டாக மிக்சிங். சரி. மாடு வந்து ஒரு 2வது கண்டிஷனுங்க. மாடு ஒரு 6 வழு கண்டிஷனுங்க. மாடு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 85 ரூபா சொல்லுவார். ஒரு 75 ரூபாய்க்கு வாங்கலாம். சரி. இது நார்மல் டயத்தில் 60 ரூபாய்க்கு வாங்கின மாடு இதெல்லாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வழுங்க. 4 வழில் செனமாடு. ஆனால் வந்து இது வந்து குழம்பு வந்து கட்டுத்தறை விட்டு வெளியே இருக்காத மாடு. குழம்பு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கு தெரியுங்களா? சரி. அந்த முன்னம் குழம்பு வந்து அந்த ரைட் சைடுக்காக லெஃப்ட் சைடுக்காக கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொம்பு ரெடி பண்ணுறவங்களெல்லாம் கொண்டு வந்தோம்னா அதை நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்து சேல்ஸ் பண்ணி. இது வந்து என்னன்னா பிளாக் மெஜாரிட்டி ஜாஸ்தி. சரி. கேரளாக்காரங்க விரும்பி எடுப்பாங்க அளவான மூஞ்சி அதுக்கோசரம். இது சிவப்பு வெள்ளைங்கன்னா சிவப்பு வெள்ளைனால ஒரு 10-20 லிட்டர் சொல்லலாம் பார்த்தீங்களா மாடு. இதெல்லாம் வந்து ரேரு. மாடோட குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ரேட்டு. மாடு நல்லா இருக்கு, நல்ல 15 மாடு. இதெல்லாம் என்ன ரேட்டு கொடுக்கலாங்க? இதெல்லாம் சராசரி 1 சொல்லுவோம் அப்படிங்க ஓப்பனாக சொன்னால். சரிங்க. ஒரு 1 ரூபா 90 ரூபா 1 ரூபா உடச்சு வாங்கலாம். இது வந்து சிம்பிளாக நம்ம போடலாம்னு சொல்லிட்டு இந்த பண்ணை கூட்டம் இருந்திருக்கேன் உங்களுக்கு. அளவான பட்ஜெட், ஏன்னா நம்ம ஹையர் ரேஞ்சிலேயே சொல்லிட்டு கூடாதுல்ல. ஓகே. ஒரு மீடியமான பட்ஜெட்டில் காமிக்கணும்ட்டு. இதெல்லாம் என்னென்ன ப்ரீடெல்லாம் இருக்கு இப்போ? இதில் வந்து ஹெச்எப், ஜெர்சி, கிராஸில் தான் ஜாஸ்தி. இப்போ ஜெர்சி ஜெர்சி கிராஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஜெர்சி இனத்தில் வரும். இது ஜெர்சி ஹெச்எப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% ஒரு ஜெர்சி வரும், ஒரு 10% ஹெச்எப் வரும். சரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக வரும், 10 ஒரு 50-60 அந்த மாதிரி கண்டிஷனில் வரும். ஓகே. இப்போ நம்ம டாக்டர்கள் வந்து கொடுக்கக்கூடிய செமன்கள் பொறுத்து தான். ஒரிஜினல் ப்ரீடு வேணால் அதுக்குள்ளே இன்ஜெக்ஷன் கொடுக்கணும். சரி. ஒரு 500-600 கொடுத்தோம்னா வந்து கொஞ்சம் ப்ரீடு நல்லா கிடைக்கும். இதே கிடையிற்கு போடுற மாதிரி ஊசி வேணாலும் 1000-1500 அந்த மாதிரி வரும். சரி. நம்ம 200 கொடுத்து தான் நம்ம மக்கள்கள் போடுவாங்க. கண்டிப்பாக. சரி. விலை கம்மியாக இருக்கும் சொல்லி போடுவாங்க. அப்போ இந்த மாதிரி ப்ரீடுகளில் கண்ணு கிடைக்குங்க. இப்போ கம்மியான மெயின்டெனன்ஸில் நல்லா பால் கறக்கணும்னா என்ன ப்ரீடு சஜஸ்ட் பண்ணுவீங்க? நம்ம உங்களுக்கு பால் ஜாஸ்தியாக வேணும்னா ஹைப்ரிட் போய்க்கலாம். சரி. பால் கம்மியாக மீடியமாக ஒரு 18-20 லிட்டர் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த ப்ரீடெல்லாம் நீங்கள் எடுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18-20 கிடைக்கும் மாதிரி. எப்படி எல்லா டிஸ்ட்ரிக்ட் கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகி எந்த கிளைமேட்டுக்கும் செட் ஆகக்கூடிய மாடுகள் இதுதான். சரி. நீங்கள் ஹெச்எப் எடுத்துட்டீங்க, மொட்டை எடுத்துட்டீங்கன்னா இப்போ ஒரு பஞ்சாப் ஹரியானாலேருந்து வந்த ப்ரீட் எடுத்துட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகிறது கம்மி. என்ன காரணம் கேட்டிங்கன்னா வந்து 3 நேரம் வந்து தண்ணி வச்சு குளிக்க வைக்கணும், தண்ணி வைக்கணும், ஃபேன் போடணும். இப்போ இங்கே ஃபேன் போட்டு ஃபுல்லாக வந்து செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா காத்தோட்டமாக இருக்கும். அதனால தாங்க இப்போ நம்மகிட்ட வர கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கஸ்டமர்கள் வந்து எல்லா கஸ்டமர் சொல்கிறதுல ஒரு சில கஸ்டமர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி வருவாங்க, வண்டி ஏற்றுவாங்க, அங்கே போனால் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில வேலைகள் பண்ணுறாங்க. அது மிகவும் தவறான விஷயங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு போன வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிருஷ்ணகிரிலேருந்து ஒரு கஸ்டமர் வந்தாருங்க. 2 மாடு கேட்டார், கொடுத்துட்டேன், 18,000 ஏமாத்திட்டு போயிட்டாரு நம்ம வேலை. நான் வாங்குறது மாட்டுக்கு 1,000 தரக்கு வர்றேன், வண்டிக்கு ஒரு 500 பெட்ரோல் கிடைச்சா போதுங்கிற கண்டிஷன் நம்ம வரோம். அப்படி வர ஆள்கிட்ட 18,000-20,000 ஏமாத்துறப்ப வந்து ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏன்டா இந்த ஃபீல்டில் நம்ம பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் எல்லாத்தையும் சொல்றதுல ஒரு சில கஸ்டமர்கள் மட்டும் அந்த பிரச்சனையை பண்றாங்க. சரிங்க. முடிஞ்ச வரைக்கும் பணத்தை கையில் வச்சுட்டு வாங்க. எந்த கட்டுத்தரைக்காரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாடு ஏத்துற வண்டியில் ஏத்துனீங்கன்னா பணம் கொடுத்தா தான் ஏத்துறாங்க. அந்த ஏமாத்தக்கூடிய சுச்சுவேஷன் வர்ற சமயத்தில் மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்க மாட்டுக்கெல்லாம் என்ன இப்போ வாங்கிட்டு போயிட்டாங்க, என்ன மாதிரி தீவனங்களாக கொடுக்கணும், எத்தனை வேலை தரணும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க வந்து பார்க்கறக்கு ஆளு கம்மி, இப்போ இவங்க வெளியே போயிடுவாங்க, இப்போ வைக்கப்பள்ள மட்டும் போட்டிருக்காங்க. இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணக்காரங்க போகிறாங்க அப்படின்னா வந்து அந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் சோளத்தட்டு, சூப்பர் நேப்பியர் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ 5 கிலோ கொடுக்கணும். சரி. இப்போ நமக்கு இப்போ என்னோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இட்லி 5 இட்லி நான் சாப்பிட்றேன் அப்படின்னா வந்து அதுக்கு தான் நான் வேலை எடுப்பேன். எனக்கு ஒரு 10 இட்லி கொடுத்தீங்கன்னா என்ன கொஞ்சம் எனர்ஜியாக வேலை எடுப்பேன். ஆமாம். இந்த மாடுகளுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் தீவனம் கொடுக்குறீங்களோ, நான் சொல்கிறது பச்சை தீவனத்தை சொல்கிறேன், பச்சை தீவனம் எவ்வளோ தூரம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ தூரம் ஆகாரம் உள்ளே போக போக நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் மாடு. ஓகே. மாடு வந்து மேய வர்றது பெஸ்ட்டுங்களா இல்லை ஒரே இடத்துல கட்டுத்தறையிலே வச்சு போயிட்டு? இப்போ ஒரு சில ஆட்காரங்களுக்கு வந்து இடம் இருக்கும், அவங்க வந்து மேய விட்டு பண்ணுவாங்க. நம்ம கட்டுத்தறை வச்சு கட்டியிருக்க மாடாக இருந்தாலும் அதுக்குள்ள தீவனம் கொடுத்தோம்னா அந்த மாடு கறக்கும். ஓகே. ஒரு மாடு வாங்கினா அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்க? ஒரு மாடு எடுத்தீங்கனாலும் 10 மாடு 5 மாடு எந்த மாடு எடுத்தீங்கனாலும் இப்போ அதுக்குள்ள தீவனம் தண்ணியை கொடுத்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லபடியாக பால் கறக்கும். பால் கறக்கும். எந்த ஒரு மாடும் நோய் நொடி இல்லாமல் எடுக்கிறது பெஸ்ட்டு ஒரு ஆப்ஷன். இன்னொரு விஷயம் என்னன்னு
அண்ணா எங்கிட்ட 50,000 இருக்குண்ணா அப்படின்னு எங்கிட்ட ஒரு கஸ்டமர் கேட்டாங்கன்னா அண்ணா ஒரு 60 ரூபா கனெக்ட் பண்ணி வாங்கினா நல்ல மாடு எடுத்துக்கலாம் அப்படின்னு. அதே வந்து ஒரு எனக்கு 1 லட்ச ரூபாய்க்குள்ள மாடு வேணா எடுத்துக்கலாம், நல்ல மாடு எடுத்துக்கலாம். எந்த மாடும் நோய் நொடி இல்லாமல் ஒரு ஹெல்த்தி ஆரோக்கியமாக இருக்கிற மாடு எடுத்தோம்னா தான் எந்த ஒரு நம்மளை மெடிசின் செலவு பண்ணாமல் தப்பிச்சுக்கலாம். ஒரு மாடு உயிரோடு இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4 லிட்டர் 5 லிட்டர் பாலாவது கறந்துட்டு இருக்கும். அந்த மாடு வந்து எடுக்கிற மாதிரி கொஞ்சம் குவாலிட்டி இல்லாமல் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மாடு கறவித்திறன் கம்மியாயிரும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்ல வந்து நிறைய ஸ்கீம்கெல்லாம் லெட்டர் அது மாதிரிலாம் கேட்குறாங்க. நம்ம லெட்டரெல்லாம் கொடுத்துட்ருக்கோங்க. டாக்டர் சர்டிஃபிகேட் ஆனாலும் ஒரு செக் போஸ்ட் பேப்பர் ஆனாலும் அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நல்லபடியாக பண்ணி கொடுத்து டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி இப்போ இந்த மாடு இருக்கலங்க, இந்த மாட்டுக்கார வந்து 85,000 சொல்லி வருவாங்க. இப்போ இந்த மாடு ஒரு நோட்டத்துக்கு எடுத்தால் 75 ரூபாய்க்கு போகுங்க. 75 ரூபாய் ஏன்னா இப்போ கஷ்டம். அந்த மாட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 65 ரூபாலேருந்து ஒரு 70 ரூபாக்குள்ளே அந்த மாடு எடுத்துகிட்டு வந்துருவா அப்படிங்க. இதுக்கு வண்டி வாடகை வழிச்செலவு வர்ற வழியில் எல்லாத்துக்கும் கொடுத்து பிடிச்சி கொண்டு வந்து இங்கே சேர்த்துறப்ப ஒரு 68 ரூபா 69 ரூபா வந்துடும். ஒரு 4 நாள் தண்ணி தவிர குடிக்குது அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு 200 ரூபா இல்லாமல் குடிக்காது. ஒரு 5 நாள் குடிக்கினா 1000 ரூபா 70,000 வந்துருச்சுங்களா. இப்போ இந்த மாட்டுக்கு 85 ரூபா சொல்லி வரப்போ ஒரு 75 ரூபாய்க்கு இந்த மாடு வாங்கிட்டோம் அப்படின்னா மாட்டுக்காரங்களுக்கு ஒரு 2000 to 3000 லாபம் கிடைக்கும். இதை இந்த காட்டுக்காரங்ககிட்ட இருந்து வாங்கி கொடுக்க வந்துருங்களா அந்த ஆளுக்கு ஒரு 1000, அப்போ 4000. இந்த மாடு நான் வாங்குறேன்னா எனக்கு ஒரு 1000 5000. இதுதான் ஓப்பனான வியாபாரம். எங்கூட வாங்க ஒரு இடத்துக்கு 10 ரூபா சுற்றி காமிக்கிறேன். எனக்கு ஒரு மாட்டுக்கு 1000 ரூபா கிடச்சா போதும், வண்டிக்கு 500 பெட்ரோல் அடித்தா போதும். நம்மளுக்கு ஜாஸ்தியெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. நம்ம சின்ன வண்டி தான் வச்சுருக்கோம், கேஸ் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு 1000 ரூபாய் கேஸ் அடித்தா ஒரு 200-300 கிலோமீட்டர் சுற்றலாம், தாராளமாக சுற்றலாம். சுற்றி பார்த்து நல்ல மாடு எடுக்கலாம். என் வண்டியில் நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறேன். நான் எக்காரன் கூட கிலோமீட்டர் கம்மி பண்ணுறது பிடிக்கிறது இந்த மாட்டு வழியில் எச்சு வச்சு ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறது இந்த மாதிரி எந்த வேலையும் பண்ண மாட்டேன். நீங்கள் வாங்க நல்லபடியாக பண்ணி கொடுத்துருங்க. ஸோ நம்மகிட்ட எடுக்கிற மாட்டுக்கு என்ன நல்லா ஆப்ஷன் பண்ணி தருவீங்க? நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். சர்டிஃபிகேட் கேட்டால் சர்டிஃபிகேட் பண்ணி கொடுத்துட்றேன். சரிங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் ஷீட்லேருந்து எல்லாம் பண்ணி கொடுத்துருவேன். நம்ம லோடிங் ஆள் போட்டு வரணும், ஒரு மாடு பெரிய மாடு இருக்குது லோடிங் ஆள் போட்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 500-1000 சம்பளம் கொடுக்குற மாதிரி வரும். அது வந்து கம்பல்சரி கஸ்டமர் தான் கொடுக்கணும். காம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 காம்புக்கு கேரண்டியாக தான் கொடுத்துட்ருக்கோம். எந்த ஒரு தப்பு தவறு இல்லாத மாடு கொடுக்குறோம். நான் நல்ல மாடு கொடுக்குறேன் ஜி, அதுக்கு காம்பு எப்பயுமே நல்லா இருக்கும். சரி, நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 5000-10000 கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் டேமேஜ் ஆன மாடு எடுத்து கொடுத்தா எனக்கு கஸ்டமர் வரமாட்டாங்க. இன்றைக்கும் ஒரு 1-2 கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா வந்து நம்ம நல்ல மாடு எடுத்து கொடுக்கறனால தான் நம்மளை தேடி வர்றாங்க. நம்மளுக்கு 5000, 10000, 5000 மேலே ஆசை இல்லைங்க. 1000 ரூபா கிடச்சா நிம்மதியாக சாப்பிட்டு சந்தோஷமாக எடுத்துக்கலாம்னு ஒரு ஆசை. சரி, வணக்கம்.